ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்னைக்கு நம்ம சக்தி சமையல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சக்தி சமையல ப்ரீவியஸ் வீடியோல சோயா பால் செய்யுற வீடியோவை பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், பாத்துருங்க. சோயா பால் செஞ்சதுக்கு பிறகு அதுல மீந்த சோயா பல்பை பயன்படுத்தி தான் இன்னைக்கு இந்த சப்பாத்தியை நான் செஞ்சிருக்கேன். பாருங்க செய்யும் போது எவ்வளவு உப்பெல்லாம் வருதுன்னு. யூஸ்வலா நம்ம செய்யற சப்பாத்தியை கட்டிலுமே இது நல்லா டேஸ்டா இருந்துச்சுங்க. இந்த சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இதேமாரி பிச்சம் வச்சிங்களேன், ரெண்டு லேயரா வருது பாருங்க. இதேமாரி சப்பாத்தி வந்தாலே ரொம்ப சாஃப்டா இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்பாத்தி எந்த மாதிரி வேணாலும் நம்ம மடிக்கலாம், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். சோயா பல்பை பயன்படுத்தி சாஃப்டான சப்பாத்தி நம்மளால செய்ய முடியும். இந்த சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்காக நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெள்ளை குருமா செஞ்சுருக்கேன். இன்னைக்கு நான் செய்கிற இந்த குருமாவில் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்காம செஞ்சுருக்கேன். இந்த சப்பாத்தி கூட அந்த வெள்ளை குருமாவும் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சோயா சப்பாத்திக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. இப்போ நான் மாவு கலக்கிறதுக்காக பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் கோதுமை மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். கப்பு வந்து 250 ml பிடிக்கிற கப்பு. இது கூட இந்த சப்பாத்திக்கு தேவையான உப்பை தூள் உப்பாக சேர்த்துக்கிறேன். உப்பையும் மாவையும் கலந்துக்கிறேன். இதில் எண்ணெய் 1 tbsp சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயும் சேர்த்து இந்த மாவோட நல்லா கலந்துக்கிறேன். நம்ம தண்ணி போட்டுட்டோம்னா இந்த எண்ணெய் வந்து மாவோட கலக்காதுங்கிறதுனால முன்னாடியே கலந்துக்கிறேன். சப்பாத்தி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் 1 tsp சீனி சேர்த்துக்கிறேன். இது ப்ரௌன் சுகருங்கிறதுனால கலர் அப்படி இருக்குது. சோயா பால் செஞ்சதுக்கு பிறகு எடுத்து வச்ச உக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய சோயா பல்ப்பு தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்த அளவு வந்து கரெக்டாக 1/4 கப் இருக்கும். இதை வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் அளந்தும் காமிச்சிடுறேன். 1/4 கப் கரெக்டாக இருக்கிறதுனால இதை மாவோட சேர்த்துக்கிறேன். இது வந்து கோதுமை மாவு மாரி எலாஸ்டிக் தன்மை இல்லாத ப்ராடக்ட்டுங்கிறதுனால 1 கப்பு மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்தா தான் சப்பாத்தி போட முடியும். ரொம்ப சேர்த்தோம் வச்சிங்களா சப்பாத்தி ரவுண்டாக வராது. இந்த மாவை பிசையத்துக்காக வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சமாக மாவில் விட்டுக்கிறேன். இந்த தண்ணி வந்து சூடாக இருக்கிறதுனால இதை உடனடியே கை போட்டு கலந்துடாதீங்க, கை சுட்டுடும். இதுமாரி ஸ்பூனோ அல்லது கரண்டி காம்போ கொண்டோ இந்த மாவை நல்லா கலந்துங்க. அந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பசியுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பசிஞ்சிக்கணும். சம்டைம் இந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸாக பசிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்தில் பசிஞ்சிங்க. இப்போ மாவு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இந்த மாவு வந்து நம்ம சூடான தண்ணி விட்டு பசிஞ்சதுனால இந்த மாவு வந்து கொஞ்சம் வாமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாவு மேலே எண்ணெய் தடவிடாதீங்க. அதேமாரி நேரடியாக மூடி போட்டு மூடிடாதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இதேமாரி ஒரு காட்டன் துணி கொண்டு மூடிடுங்க. அதுக்கு பிறகு மூடி போட்டு மூடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மாவு வந்து வாமா இருக்கிறதுனால மூடி போட்டு மூடணும் வச்சிங்களேன், உடனடியே வேர்த்துரும். வேர்த்துச்சுன்னா அதில் உள்ள தண்ணி வந்து இந்த மாவோட சேர்ந்து இந்த மாவு வந்து இன்னும் தளர்வாயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நம்ம அப்படியே 1/2 மணி நேரம் வச்சிடணும். அப்போ தான் மாவு இன்னும் சாஃப்டாகும். சப்பாத்திக்கான குருமாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வெள்ளை குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. 1 மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் தேங்காய் பூ 6 tbsp சேர்த்துக்கிறேன். கசகசா 1 tsp சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துங்க. முந்திரி பருப்பு 12 சேர்த்துக்கிறேன். இதில் பூச்சி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இங்கே கிடைக்கிற முந்திரி பருப்புலாம் பூச்சி இருக்காதுங்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன். சோம்பு 2 tsp சேர்த்துக்கிறேன். இது கூட தயிர் 6 tbsp சேர்த்துக்கிறேன். இந்த இதில் போட்டிருக்க பொருளை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது தண்ணி தேவையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். போட்ட பொருள் எல்லாத்தையுமே வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துட்டேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வெள்ளை குருமா செய்யறதுக்காக காய்கறியை நான் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நறுக்கும் போது இப்படி தான் நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் விருப்பம் போலவே இதை நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்து 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் நான் என்னென்ன காய்கறி போட்டிருக்கேன்னா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, மஷ்ரூமு, நூல்கோல் போட்டிருக்கேன். இது கூட இன்னும் என்னென்ன காய்கறி சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்க்கலாம், சவ்சவ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். காய்கறி வேக வைக்கிறதுக்காக 2 கப் தண்ணியை நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில்
நம்ம அரிஞ்சு வச்ச காய்கறியை சேர்த்துக்கிறோம். இந்த காய்கறி வந்து முக்காப்பதான் வேக வச்சா போதும், ரொம்ப குழைய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை மூடி போட்டுறேன். காய்கறி போட்டு 2-3 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இந்த காய்கறி எப்படி இருக்கும் பார்க்கலாம். என்கிட்ட இப்போ டக்குன்னு ஸ்பூன் இல்லைங்கிறதுனால கத்தி கொண்டு பார்க்குறேன். காய்கறி வந்து 1/4 வேக்காடு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் 1/4 வேக்காடு தான் வரணும். இந்த வேகிற காய்கறி பக்கத்தடுப்புக்கு மாற்றிக்கிறேன். இந்த காய்கறி வேகிற டைமில் நம்ம குருமாவை தாளிச்சிடலாங்கிறதுக்காக பாத்திரத்தை அடுப்பில் போடுறேன். இப்போ பாத்திரம் நல்லா சூடு வந்துட்டு இந்த பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு பிறகு சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம எந்த மசாலா பொருளும் சேர்க்கலைங்கிறதுக்காக வாசத்துக்காக கல்பாசி 1 சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை 2 கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துருக்க சோம்பு கல்பாசியோட வாசம் இந்த எண்ணெயில் ஏறுறதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா பொரிய விட்டுக்கிறேன். வெங்காயம் 1 நீளவாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து லேசாக கண்ணாடி போல் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து எக்காரணத்தை கொண்டு மாறக்கூடாது, அந்தமாரி நம்ம வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் பார்த்தீங்களா காய்கறி, அந்த காய்கறியை தண்ணியோடு சேர்த்துட்றேன். இப்போ நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா காய்கறி, அந்த காய்கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுலேருந்து 1 உருளைக்கிழங்கு எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறேன். மாவு போல் வருது பாருங்கள், கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவிட்டு இந்த குருமா கூட சேர்த்துக்கிறேன். இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குருமாவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சா தண்ணி விட்டுங்க. இதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாலும் செக் பண்ணிடுங்க. சம்டைம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் 2 அரைஞ்சிட்டு சேர்த்துங்க. இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய், அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக இந்த குருமாவை மூடி போட்டுட்டு குறைவான தீயில 5 நிமிஷம் கொதிக்க வர்றேன். இதில் வந்து முந்திரி பருப்பு கசகசாலாம் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் அடி பிடிச்சிடும். அதனால் அப்பப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. குருமா நல்லா குதித்து சூப்பராக வாசம் வர ஆரம்பிச்சுட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. காய்கறி கரெக்டான அளவில் வெந்திருக்கு, ரொம்ப குழையில. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குருமா வந்து இன்னும் வாசமாக இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வெள்ளை குருமா வெள்ளை வெள்ளைன்னு ரெடி ஆகிட்டு சப்பாத்தி போடுறதுக்காக தவாவை சோறு பண்ணிகிட்ருக்கேன். அதே டைமில் நான் வந்து சப்பாத்தி போடுறதுக்காக மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவுலாம் நம்ம சப்பாத்தி போட்டால் நல்லா மெலிசாக வரும், அந்தளவுக்கு இருக்குது. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மாவை யூஸ் பண்ண மாட்டேன், எண்ணெய் விட்டு தான் நான் சப்பாத்தி போடுவேன். அதுக்காக கொஞ்சமாக இந்த கட்டையில் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் மாவு போடுறதாலும் போடுங்க, ரொம்ப மாவு போட்டிங்கன்னா சப்பாத்தி உப்பெல்லாம் வராது. ஒரு மாவு உருண்டை எடுத்து கையால் நல்லா அழுத்தி உருட்டிக்கிறேன். இது எந்த அளவுக்கு நம்ம உருட்டுறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தி வந்து ரவுண்டாக வரும். இப்போ நான் மெலிசான சப்பாத்தியே தேய்ச்சிக்கிறேன். இப்போ நான் மெலிசாக தேய்ச்சிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நான் மெலிசாக தேய்ச்சிருக்கேன். மெலிசா தேய்ச்சி பார்த்தீங்களா சப்பாத்தி, அந்த சப்பாத்தியை சூடான தவாவில் போடுறேன். இப்போ இந்த சப்பாத்தி மேலே சின்ன சின்ன பபுள்ஸ் வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கலர் மாறி இருக்குது பார்த்தீங்க, இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டதுக்கு பிறகு சப்பாத்தி மேலே 4-5 டிராப்ஸ் படுற மாரி எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா இந்த சப்பாத்தி முழுவதும் படுற மாரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதை திரும்பவும் பட்டி போடுறேன். பட்டி போட்டுட்டு இந்த பக்கமும் சப்பாத்தி மேலே 4-5 டிராப்ஸ் படுற மாரி எண்ணெய் விட்டுக்கிறேன். அந்த எண்ணெய் வந்து இந்த சப்பாத்தியோட எல்லா பக்கமும் படுற மாரி தேய்ச்சி விட்டுக்கிறேன்.
எண்ணெய் தடவி நம்ம பரட்டி போட்டு நம்ம இதுமாரி அழுத்தும் போது சப்பாத்தி உப்பி வரும். இதுமாரி ஒவ்வொரு தடவையும் நான் சப்பாத்தியை போட்டு நான் அழுத்தும் போது சப்பாத்தி எப்படி உப்பி வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கொஞ்ச நேரம் அழுத்தணும்னா தானாக உப்பி வந்துடும். பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. இப்போ நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் போட்ட எல்லா சப்பாத்தியுமே உப்பெல்லாம் தான் வந்திருக்கு. இதேமாரி உப்பெல்லாம் வந்தாலே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சோயா சப்பாத்தியை நம்ம வெள்ளை குருமாவோட சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சக்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.